வந்ததுல இருந்து எல்லாம் நல்லபடியா நடக்குது. நம்ம காட்டுல மழைதான், வெளுத்து கட்டிடுவோம். ஆ, வெளுத்து கட்டிடுவோம். யார் மிதிச்சது? யார பார்த்து வெளுத்து கட்டுவேன்னு சொன்னா? நான் பொதுவா சொன்ன பொதுவா சொன்ன பொம்பளைங்க பார்த்து வெளுத்து கட்டுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏ தம்பி, எங்க நான் காதலிச்சிருந்து உங்களுக்கு பொறாமை? யார் இவங்களை காதலிக்கிறது பொறாமையா? டேய், என்கிட்ட காதலிக்கிறது சொல்லிட்டு இருக்காத தம்பி. நாம இந்த பொண்ணுகளை எப்படி பாதுகாத்து கொண்டு வர்றோம்? குரங்கு தன் குட்டியை அடிவயத்துல கவிழ்த்து வர்ற மாதிரி ஊர் ஊருக்கு நம்ம தப்பிச்சு கொண்டு வர்றோம். அந்த தாய் குலத்தை போய் நீங்க அவனை எத்துறது, அவன் உங்களை திட்டுறது, இதே வேலையை பத்தி கொண்டு வரணும். பேசாமல் மாட்டேன், இப்படி உட்காருங்கண்ணே, போங்கம்மா, நீங்க போய் சாப்பிட்டு சீக்கிரம் ஒத்தி பார்க்கணும். நீங்கள் பொங்கல் கண்ணின் மணிகளா? ஆஹா, என்னமா வாசிக்கிறப்பா? உன் கையை கொண்டா, உன் கையை கொண்டாப்பா, இந்த அந்த கையை. அண்ணே, நான் வாசிக்கவே இல்லையே. வாசிக்கலையா? அப்ப நேத்து வாசிச்சா இருக்குமோ? தம்பி, சாப்பிட நல்லா இருக்கல? டேய், படுவா, இந்த சிக்னல் எல்லாம் கிட்ட வச்சுக்காத. பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அகரமுத்தனின் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியவர்களே, இன்றே காண வாருங்கள் உங்கள் அபிமான மேலூர் அகரமுத்தனின் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும். காண தவறாதீர்கள். பெரியவர்களே, தாய்குளமே, கட்டழகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்படம். ஐயோ, நேற்று நாடகத்துல முருகர் வேஷம் போட்டதே, நீங்க தானே? நானே. மாமா, இந்த கலர் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துறேன். நீயே ஒரு பேய் கலரு, உனக்கெல்லாம் ஒரு கலரா? இத கொண்டு வர. ஒரு அழகான ரசிகை ஒரு நல்ல சிறந்த கலைஞனுக்கு கலர் கொடுப்பதில் என்ன தவறு? ஓ, சுத்த தமிழா, பல்ல புடுங்கி வெளியறிஞ்சிருவேன். தம்பி, நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? மாட்டுக்கு பதிலா இவனை கட்டு, மைக்கை என் கையில் கொடுன. நீ தொழில மாத்தின, நான் சொல்ல கொடுக்குது. பாத்தியா, ஊர் மேய ஆரம்பிச்சிருச்சு. மைக் கொடுறாங்க, வண்டி ஓடுறா. ஐய், சொர்ணா விட்ட மாட. போயிட்டு வரேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் டீடைல் கொடுத்து அனுப்புங்க. பொறாமை கிடைக்கல. ஐயா, நாரது கர்மா. தேவதாசா மாதிரி சுருட்டு குடிக்கிறதுக்கு என்னன்னே காரணம்? தம்பி, புண்பட்ட இந்த மனசு புகைபிடிக்கிற காரணத்தை சொன்னாதான் உனக்கு புரியும். சொல்லுங்க. அப்போ எனக்கு 19-20 வயசு இருக்கும். கண்ணன் கைகாலெல்லாம் குண்டு குண்டா இருக்கும். யாருக்கு? உங்களுக்கு. அப்போ பஞ்சினி மாதிரி ஒரு அழகு தேவதையை சந்திச்சேன். முதல் பார்வையிலே எப்படியே போய் இந்த வாழைப்பழம் வாங்குறதுன்னா எவனையும் நம்பி காசு கொடுத்து அனுப்ப முடியல.
நம்மளே நேரடியா வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு. என்ன முறைக்கிற? பாத்து உந்துற போகுது. உந்தா உந்துட்டு போகுது. ஓசிலியா வாங்குற. இந்த பழம் 50 பைசா. இந்த 50 பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு நாங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு வாய்க்கு பத்துல பழமா. உன் வாய் பெருசியா? அதுக்காக உன் கடை பழம் சாப்பிடறதா என் வாயை சுருக்கிக்க முடியுமா? பழப்பழம் சாப்பிட வேண்டியிருக்கு. ஆல் ப்ரூட் யூஸ் மை மவுத். வாங்க பழப்பழம் சாப்பிட வந்தீங்களா? பாருங்க இதோட விலை 50 பைசா. நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷ ரேஞ்சில இருக்கீங்க, ஒரு ரவுடி ரேஞ்சில இருக்கீங்க. இப்படி அநியாயம் வரைக்கும் விக்கலாமா? கடையை நீங்க அடிச்சு நொறுக்க வேண்டாம். இது என் கடை, அது என் பொண்ணு. இது நியாயமான விலைங்க. 60 பைசாவுக்கு விக்கலாம். நீங்க போங்கண்ணே, போங்கண்ணே. என்ன குழவி கல்லாட்டு இருக்கு? இவன் என்ன கொப்பனா? தலை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு? பாலமா இது. 2 சீப் சாப்பிட்டா தான் பசியாரும் போல் இருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 9 பழம், 4 50. வெறும் 4 50ஆ? எடிய சீக்கிரம் காச. இருமா, நோட்டு ஒட்டிட்டு வரமாட்டேங்குது. அவங்க கொடுத்து விட்டாங்களா? ஆமாங்க. அவங்களுக்கு கடலை முட்டை ஜாடி வாங்கிட்டு வர சொன்னாரு. நான் ஒருத்தங்க நிக்கிறல்ல, என்னமோ நேத்துக்கு சமஞ்ச போன மாதிரி குனிஞ்சு தர நிமிராம போற. நிமிர்ந்து பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு போட்டது. அந்த கருணாயி இப்ப கவர்மெண்ட் உத்தரவு எல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சா? அவங்கள பத்தி இங்க பேசுறவளை வச்சுக்காதீங்க. முதல்ல நீங்க காசு எடுங்க. அவங்க அந்த ரேஞ்சில் நீங்க போயிட்டு இருக்கீங்க. என்ன பழம் சாப்பிடணும்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் ஒரு சீட்டு கொடுத்துருப்பல்ல. சிட்டங்கிறது ஒரு இந்தியன் பத்தி செக் மாதிரி. ஒள்ளி நயன் பண்ணானா? என்னது நயன் பழம்? அதுக்கு நயன் பண்ணானா? உங்க பிரச்சனை ஓவர், நீங்க போகலாம். அந்த பொண்ணு அவங்க அப்பனை நீ பாத்து இல்லையா? அவன் மண்டையை நீ பாத்து இல்லையா? அதனாலதான் இந்த உஷு. இறைவன் இருக்கின்றான். அண்ணே இந்த கடலை ஜாடி என்னடா? இது எல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு நிறைய வேலை கடா. போய் ரூம்ல வைக்கடா. என்ன தம்பி, என்ன மாதிரி பலசாலியான ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்ப என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணும்? அவ்வளவுதானே? நான் போய் அந்த பொண்ணுகிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன அவங்க வீட்டுல போய் சிலம்பல் பண்ணா 10 பேரை கூட்டிக்கிட்டு வந்து அடிக்க வருவான் அவன் அப்பன். அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூக்கிட்டு வந்துடுறேன். உத்தரவு கொடுங்க. இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம். கேட்கலையா? என்னையா மிராட்டையா? நீ நினைச்சா அடிக்கிறதுக்கு நான் இவனா? என்ன சொல்ல? எங்க அண்ணன் தம்பிக்குல 1000 பாச பணம் இருக்கு, அதை கேட்க நீ யாரா? மேல விழுந்த உன் எலும்புலாம் உடஞ்சிடும். கலைஞர்களுக்கு பொறுமை தேவை. மீண்டும் பொறுமை தேவை. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? வாயில் ஏற்கனவே ஊர் மேயற, இதுல முருங்காய் வேறையா? அப்ப நான் எதை தொட்டில் சாப்பிடறதே? அதான் பொட்டி கடையில் இருக்காத ஒரு குந்தாடி, அவளுக்கு சீட்டு கொடு. உங்களுக்கு இந்த இளைஞன் மேல பொறாம? என்னது இளைஞன்? யார் இளைஞன்? நான் தான். போடா மண்டையா. வாய தர. இத கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு இருக்கா? இல்ல இத தின்னா உன் உடம்புல சதை வைக்கும்னு சொல்லு. கொடுக்குறேன். ஏன்டா ஆசைப்படுறீங்க? கோழிக்கு அலையிறானுக்கா? வேற வழியே இல்ல. இவன் கதையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி. பண்ணி புரள்ற பெட்ஷீட் தான். பண்ணி வந்து படுக்கும், மல்லாக்க புரளும். அப்படியப்பா, என் படுக்கை கேடிய நீ சாக்கு வைக்கிற, கனெக்ஷன் மாத்தி கொடுத்துடுற. அப்படியப்பா நீ அவுட்டப்பா. ஆமா, ஏன்னு நீங்க சரியாவே சாப்பிடல? அடே இன்னைக்கு ஒரு சந்தோஷமான காரியம் நடக்க போகுது.
அது நடந்துட்டா அப்புறம் நான் சரியா சாப்பிடுவேன். என்ன தூங்கலையா? ஏன் தூங்கத்தான் போற? போய் தூங்க. எனக்கு என்னப்பா? ஏன் நீ தூங்கல? நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணோம். பாத்துடா தூங்க தள்ளி விடுறாரு. எல்லாரும் மாட்டிக்குவானுங்க. நீ போன. எனக்கு என்னடா? ஓ இது ஓம் படுக்கையா? அழகே அது தாங்க முடியலடா. இத்தவாடாட்டேன் அடிப்பீங்க. அடிக்கிற நிலைமையிலடா நான் இருக்கேன். அப்ப கடிப்பீங்க. கடிக்கிறதுக்கு நான் என்ன நாயாடா? ஆத்திரை படுற ஆகமிங்க. எல்லாரும் காமிங்க. அப்படியப்பா எனக்கு நீ சாக்கு வச்சியா? உனக்கு சாப்பிடறதுக்கு வாயே இல்லாம பண்ணி படுற. கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி. கண்ணும் கண்ணல்ல முந்திட்டானே. யாராவது என்ன இருந்தாலும் ஆவுடைப்ப மாதிரி வருமாடா. அவர் பாரு, இயல் இசை நாடகம் நடிப்புனு கண்ணும் கருத்துமா அதுலயே இருக்காரு. அவரை பத்தி ஒரு சின்ன தப்பு சொல்ல முடியுமா? அந்த இயல் இசை நாடகத்தை இங்க வந்து பாருங்க. திருட்டு பூனை நன்றாக பாருங்கள். அண்ணே நீங்களா? ஆமா. என்ன ஆமா? உங்களை பத்தி இப்பதான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். ஆவுடைய பெண் இயல் இசை நாடக நடிப்புனு எப்போதுமே கண்ணு கருத்துமா இருப்பாருன்னு நீங்க என்னடானா இவ்வளவு கேவலமா இங்க வந்து பாத்துருக்கீங்களா? தம்பி நான் இங்க வந்து படுக்கலப்பா. இலக்கியத்துல ஏதோ ஒரு சின்ன குறை இருந்தது, அது என்னன்னு கேட்டுச்சு. அதான் வந்து காதோட காதா சொல்லிட்டு போயிடலாம்னு. அண்ணே தம்பி என்ன போய் நீ தப்பா நினைச்சிட்டியாப்பா? குறைக்கு தன் குட்டி அடி வயிற்றுல கட்டிக்கிட்டு மலைக்கு மலை தாவற மாதிரி நான் இந்த குழந்தைகளை கண்ணு கருத்துமா காப்பாத்திட்டு வர்றேன். நீங்க சொல்ற நம்ம தயாரில்ல. ஏன்னா நாடகக்காரங்க நம்மள இப்ப நடந்துகிட்டா மத்தவங்க நம்ம நினைப்பாங்க. இனிமே இந்த மாதிரி கெட்டத்துல இருக்கிறவங்க இந்த கம்பெனி தேவையில்ல, நீங்க எதுவும் போகலாம். தம்பி நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அந்த பொண்ணுல கேட்டுப்பாரு. இல்ல சொன்னாரு. சொன்னது உன்ன என்ன சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் பொட்டி எடுத்துட்டு உடனே கிளம்புங்க. சரி சரி, நடந்து நடந்து போச்சு. இது உங்களுக்கு கடைசி வாணிங். இனிமே இந்த பக்கம் வந்தீங்க மனுஷன் வருவானா? நீ என்ன மிருகமா? அண்ணே இந்த ஆட்டம் தர்ம யுத்த மாதிரி. ஜெயிச்சா 8 ரூபா அடைக்கு. இன்னைக்கு சாப்பாடே உங்களை நம்பித்தான். எப்படியாவது ஜெயிச்சிருங்க, பார்த்து ஆடுங்க. நான் என்ன கூடுறா பாக்காம எப்படி ஆடுறது? பார்த்து ஆடுங்கன்னு சொன்னேன். அதான்
போட்ட போட்டியா? போட்டம் போட்டேன். ஏய், இந்த திருட்டாட்டம் கிட்ட ஆடினீங்க, எனக்கு பிடிக்காத ஒண்ணு. அவன் காட பார்த்து ஆடுங்க. என்ன ஒரு சுருட்டு இருக்குமா? என்னது சுருட்டு? என்ன கோச்சிட்டீங்களா? இத வெச்சிட்டு என்ன சாப்பிடுறது? எனக்கு மூணு தோசை உங்களுக்கு ஒரு தோசை. அது எப்படி? நான் தான் திருட்டு கட்டு கொடுத்தேன். சரி, தின்னு தொலை. யோ, வெளுத்ததுக்கே காசு கொடுக்க முடியல. உங்களுக்கு எல்லாம் எதுக்கு வெள்ளையும் சொல்லையும்? மரியாதை காசு கொடுக்கல, மானம் கப்பல் அறிப்போம். ஏன் மானம் ஹெலிகாப்டர்ல இருந்தா நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? எங்க ஊர்ல வந்து என்னையே மிரட்டி பாக்குறியா? என்னடா உன் ஊரு அரஞ்சன அந்த பக்கம் கொடுத்துருவா? என்ன ஐயா, என்ன நீங்க தகராறு? கனவு கூலி அப்புறம் தரேன், அதுக்காக தகராறு பண்றேன். நான் அப்புறமா கொடுத்துறேன், நீங்க கோச்சுக்காம போங்க. சரிங்க. ஒரு சிப்பு வளப்படம் 20 ரூபாய் கையில விடு. ஏண்டா சுரோகி, இது என்ன பேங்கா? ஏண்டா கண்டவனுக்கெல்லாம் துண்டிச்சிட்டு கொடுத்து என் கடையவே காலி பண்ணிட்டியாடா? உன்ன ஒரே ஐயா, அவசரப்பட்டு வெட்டிட்டாதீங்க. தண்ணி சாகாது, தண்ணி எல்லாம் அறிவாளால வெட்டக்கூடாது. நல்ல ஒரு மொக்கைய கட்டை எடுத்து இந்த இடத்துல பொட்டு அடிச்ச பட்டுன்னு சேர்த்துரும். அப்படியா? கட்டை எடுக்கணுமா? பேசாத, நானும் போய் சொல்லுங்க. அறிவாள் அந்த பக்கம் திரும்புங்க. ஆமாங்க, யார்கிட்ட சொல்லு? கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு கடை வச்சு கொடுத்த, ஒரு 10,000 ரூபாய் பணம் சேர்த்து என் பொண்ணை என் கையிலாவது ஒப்படைக்காமல் இருந்த இந்த பாவி திட்ட கொடுத்து அனுப்பி கடையை காலி பண்ணிட்டான். என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துற? வெரி சிம்பிள். இந்த பண்ணிக்கும் அந்த பண்ணி குட்டிக்கும் தாலிங்கிற ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டா மேட்டர் ஓவர். அவடையப்பா, நேரம் பார்த்து கால வர்றியா? இதை நான் ஒத்துக்கிற மாட்டேன். நான் ஒரு பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சபதம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை வாயில வச்சு அமுக்கிறியே, அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன்னு இந்த சபதத்தை. நம்ம இந்த ஊருக்குள்ள நுழையும் போது 5-star ஹோட்டல் மாதிரி இருந்த இந்த கடையை பரதேசி போய மட மாதிரி ஆக்கிட்டியடா. இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கண்ணியாவது வச்சியா? அத கூட நக்கிட்டியாடா. பாருங்க, காலம் கடந்த ஒரு கன்னி பெண்ணு கண்கலகி இருப்பதை பாருடா. என் மனது துடிக்கிறது. தாலி எங்கே? எங்கே தாலி? தம்பி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, மோதிரம் மாத்திக்கிறப்பா. எத்தனை பாவம் மாமா? அலையறான் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு? நான் விட மாட்டேன். முதல்ல நல்லா கட்டிடறா. நான் கட்டல. நீங்க கட்டிக்கோ. தாலி தயாரா வச்சிருக்கேன். வாங்கி கட்டறா. என்னடா முறைக்கிறா? கட்டு, இல்லனா ஒரே வெட்டு. கட்டிடுறேன். ஓ மை காட், இப்படிலாம் என் வாழ்க்கையில நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே. இவர் பெரிய எடின்பர கோமகன், 56 தேச ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் திருமணம் நடக்கும். தாரே கட்டுற நாய ஐயர் இல்ல, நான் அம்மி விதிச்சு அருந்ததி பார்க்கணும். இவர் லொல்லு ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு. அந்த அருவா கொண்டாங்க வெட்டி போட கட்டுற நாய. முட்டை, என்ன பார்த்துட்டு நிக்கிற? அந்த நாயை இந்த நாய்கிட்ட புடிச்சு கொடுத்து கடையில் இருக்கிற காலி டப்பாவெல்லாம் இது கையில கொடுத்து தெரு தெருவா பிச்சை எடுக்க சொல்லு. கரெக்ட். இப்ப உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சபதம் கேட்கறேன். இவளுக்கு நான் பரதநாட்டியம் கத்து கொடுத்து பெரிய நடனக்காரி ஆக்கல. என் பேரு அளவு சுந்தரம் இல்ல. டேய் மண்டையா, இப்போ நான் உன் முன்னால ஒரு சபதம் எடுக்கிறேன். 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி 10,000 நட்டுவர்களை கொண்டு வந்தாரு, இவளுக்கு நீ பரதநாட்டியம் கத்து கொடுக்க முடியாதா? அப்ப பாப்பமா. அப்ப என்ன பாக்குறது? இப்ப பாத்துருவா. என்னையா அது மடிச்சு கொண்டு வராரு? பின்ன என்ன பண்றது? ரெண்டு காலம் இல்லாத பொண்ணை மடிச்சுதான் கொண்டு வருவாங்க. என்ன மோசம் பண்றீங்களே? மாட்ட வேண்டியது, இடையில நீ கிராஸ் ஆகிட்ட. உங்களுக்கு எப்படி தெரியும்? போன வாரம் சீட்டு கொடுத்து விட்டியே, அப்பவே நான் எட்டி பார்த்துட்டேன், ரெண்டு காலம் இல்லங்கிறது. டேய், இனிமே நீ தில்லானா கத்து கூட, குச்சிப்பூடி கத்து கூட, பரதநாட்டியம் கத்து கூட, கிச்சு கிச்சு தாண்டா மாளம் பாப்புல. என் ரெண்டு கண்ணையும் உங்கள்ட்ட ஒப்படைக்க. டேய், மாப்பிள்ளைக்கு மாமனார் வாங்கி கொடுக்கற சீதனா ஓண்டா வாங்கி கொடுப்பாங்க, சுசுக்கி வாங்கி கொடுப்பாங்க, உனக்கு 4 wheels made in motesh. நடக்கட்டும். இப்ப நீ மட்டும் இருந்த என்ன சிம்மாசனத்தை ஆள போற? இந்தா இந்த டப்பா எடுத்து நீ அடுத்த போட முண்ட.